அரசே பிஜேபியே பக்தி அரசே பிஜேபியே இவர் சாய்கை பழி வாங்காதே இன்று இந்தியா முழுவதும் தொடர்ந்து கடந்த 7 மாதங்களுக்கு மேலாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று தொடர் போராட்டங்களை பல்வேறு வடிவங்களிலே இந்திய விவசாயிகள் செய்து வருகிறோம் டெல்லியும் அலக்கழித்து போராடி கொண்டிருக்கிறோம் பஞ்சாபிலும் தொடர்கிறது ஹரியானா தொடர்கிறது ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் போன்ற தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டிலும் இந்த போராட்டத்தை நாங்கள் விவசாயிகள் அகில இந்திய கூட்டமைப்பின் போராட்ட குழு முன்னெடுப்பு போல் கூடுதலாக போராடி வருகிறோம் அன்றில் தமிழக முதலமைச்சர் கூட சட்டமன்றத்திலே உடனடியாக மத்திய அரசு 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று சட்டமன்றத்திலே நிறைவேற்றுவோம் மத்திய அரசு வேளாண்மைகளுக்கு விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று பல்வேறு மாநிலங்களில் தீர்மானங்கள் சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் அத்தகைய தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்கிற செய்தி விவசாயிகள் மத்தியில் போராடுகிற போராட்ட களத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆனால் எத்தகைய மகிழ்ச்சியும் போராட்டத்தையும் கணக்கெடுத்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை மத்திய ஆளக்கூடிய அரசு பிஜேபி அரசு கொரோனாவுக்கு முக்கியத்துவம் தடுப்பதை போல் விவசாயிகள் போராடுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் தந்து உடனடியாக 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் விவசாயிகளுடைய போராட்டத்தை கணக்கெடுக்க வேண்டும் போராடி பெற்ற இலவச மின்சாரத்தை ரத்து செய்வதற்கு உண்டான திட்டையும் வகுக்கிறார்கள் அதே போலதான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிற தடுக்கிற உணவு உற்பத்தியை பாதிக்கின்ற பல்வேறு சட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றியிருக்கிறது இதை எதிர்த்தான் போராடி வருகிறோம் எங்கள் போராட்டம் ஓயாது தொடரும் என்பது நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நாடும் பார்த்து கொண்டிருக்கிறது முதல்வர் பிரதமருக்கும் தெரியும் ஆகவேதான் இந்த போராட்டம் எங்களை நீங்கள் பின்னுக்கு தள்ள முடியாது எத்தனை வழக்குகள் போட்டாலும் விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டாலும் தற்கொலை செய்தாலும் ஆனால் எங்கள் போராட்டம்